மௌலவி சையத் அலாவுதீன். மௌலவி சையத் அலாவுதீன் ஓர் ஆன்மீக தலைவராக விளங்கினார். நிஜாம் அரசின் தலைநகரான ஹைதராபாத் இவரது சொந்த ஊர். அரசர் நிஜாம் எப்போதுமே பிரிட்டிஷாருக்கு ஆதரவாகவே இருந்து வந்தார். பிரிட்டிஷாரின் ஆதிக்கமும் விரிவடைந்து வந்தது. இந்நிலையில் பிரிட்டிஷாரின் சர்வாதிகாரத்திற்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபடுமாறு மக்களை தூண்டி வந்தார் மௌலவி. பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிரான நேரடி மோதலிலும் இறங்கினார். முதல் இந்திய சுதந்திர போராட்டம் 1857 தொடங்கியவுடன் தமது புரட்சி நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்தினார். அவுரங்காபாத்தில் கிளர்ச்சி தொடங்கியது. ஆனால் அந்த கிளர்ச்சி ஆரம்பத்திலேயே நிஜாம் அரசினால் அடக்கப்பட்டது. கிளர்ச்சியில் ஈடுபட்ட புரட்சியாளர்கள் தங்கள் கைதாவதை தவிர்க்க அவுரங்காபாத்திலிருந்து ஹைதராபாத்திற்கு தப்பிச் சென்றனர். ஆனாலும் நிஜாம் போலீஸ் அவர்களை பிடித்து சிறையில் அடைத்தது. புரட்சியாளர்களை விடுதலை செய்யுமாறு பொதுமக்களும் முக்கிய பிரமுகர்களும் விடுத்த வேண்டுகோளை நிஜாம் நிராகரித்தார். இதனால் வெறுப்புற்ற அவர்கள் அனைவரும் 1857 ஜூலை 17 மக்கா மஸ்ஜிதில் ஒன்று திரண்டனர். தலைநகர் ஹைதராபாத்தில் உள்ள பிரிட்டிஷ் பிரதிநிதி மாளிகையை தாக்குவது என்று முடிவு செய்தனர். அதன்படி அன்று மாலையே 4 அளவில் 500 மேற்பட்டவர்களை திரட்டிக்கொண்டு மௌலவியும் மற்றொரு புரட்சி தலைவரான பதான் தூரே பஸ்கானும் இணைந்து சுல்தான் பஜாரிலிருந்து போர் முழக்கத்துடன் பிரிட்டிஷ் பிரதிநிதி மாளிகையை நோக்கி விரைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த பிரிட்டிஷ் படைகள் நிஜாம் படைகளுடன் இணைந்து தாக்குதலை எதிர்கொண்டனர். இரு தரப்புக்கும் அன்றிரவு முழுவதும் கடும் துப்பாக்கி சண்டை நடந்தது. நிஜாம் பிரிட்டிஷ் கூட்டுப்படைகளின் கை ஊங்கியது. புரட்சியாளர்கள் பின்வாங்க நேர்ந்தது. சிலர் தலைமறைவானார்கள். சினம் தணியாத பிரிட்டிஷார் மௌலவியின் தலைக்கு 4000 ரூபாய் விலை தருவதாக அறிவித்தனர். இதையடுத்து மௌலவியும் தலைமறைவாகி தம் நெருங்கிய நண்பரான பீர் முகமது என்பவரின் இல்லத்தில் 1.5 வாழ்ந்து வந்தார். தலைமறைவு வாழ்க்கையில் கூட பிரிட்டிஷ் சர்வாதிகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க மற்ற சுதந்திர போராட்ட வீரர்களான சையது பிகு, சையது லால், முகமது அலி ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினார். இந்த நிலையில் மௌலவி மறைந்திருக்கும் இடத்தை அறிந்த பிரிட்டிஷ் படைகள் அவரை கைது செய்து 1859 ஜூன் 28 அந்தமான் தீவில் சிறையில் அடைத்தது. 25 சிறையில் வாடிய மௌலவி சையத் அலாவுதீன் 1884 காலமானார்.